Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஆன்லைன் ஃபீல்டு அப்ளிகேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு நிறைய நான் வந்து பார்க்குறேன். நான் இந்த மிஸ்டேக் விட்டுட்டேன் மேம், இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து நான் இன்க்ளூஸ் பண்ணணுமா, இது மஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நிதானமாக பதட்டம் இல்லாமல் பொறுமையாக பாருங்கள். என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எல்லா காலம்ஸும் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே எல்லா காலர்ஸும் பேஜ் வைஸ் நீங்கள் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எல்லாம் வந்த உடனே ஒரு ப்ரிவ்யூ கேட்கும். இந்த ப்ரிவ்யூ கேட்டுட்டு ஒரு அவசரப்பட்டு நம்ம வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் திருப்பி எடிட் பண்ண முடியாது. ஸோ அதை இங்கே வந்து நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட்டட் பிகம்ஸ் நான் சேஞ்சபிள். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறவங்க கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி எதுவுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணாதீங்க, நம்மளுக்கு நிறைய நாள் டைம் இருக்குது, அவசரப்பட்டெல்லாம் இன்றைக்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொரியர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிகிட்டே நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்காதீங்க. ப்ரிவ்யூ பாருங்கள், ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருந்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுங்க, கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னமும் சில இது எனக்கு உள்ளே வந்து டவுட்டாக இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கு வெயிட் பண்றதுக்கு நீங்க சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லாக் ஆஃப் பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எப்ப திருப்பி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்ப வந்து நீங்க எடிட் பண்ணுங்க அப்ளிகேஷனை. ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்ட சில இனிமேல் சொல்ல போற அந்த டவுட்ஸ் எந்த கரெக்ஷன்ஸுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ பிளீஸ் உடனே இமீடியட்டா சப்மிட் கொடுக்காதீங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செலக்ஷன் கமிட்டிக்கு நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருந்தாலும் கூட ஒண்ணுமே நீங்க உள்ள போய் கரெக்ட் பண்ண முடியாது. ஒன்லி நீங்க பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்து அதோட என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வைக்க சொல்றாங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க கொரியர் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அவசரப்படாதீங்க. ஸோ நீங்க வந்து இந்த சப்மிஷன் கொடுக்காம வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு 2-3 days கழிச்சு கூட, ஏன்னா நம்மளுக்கு நிறைய நாட்கள் இருக்கு, அதுக்கப்புறமே நம்ம வந்து அனுப்பலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய சின்ன டவுட்ஸ் இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா தெரியல அப்படின்னா நீங்க ப்ரிவியூ பார்த்துட்டு அந்த சப்மிட் அப்படிங்கிற பக்கத்திலே போகாம லாக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் லாகின் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. இல்ல மேம், நான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட்டட் பண்ணிட்டேன், அதுல சில மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கேன், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதனால நீங்க வந்து ரொம்ப பதட்டப்பட்டோ பேனிக் ஆகி இருக்காதீங்க. ஒரு சில மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து குரூப் கோட் வந்து தப்பா கொடுத்துருக்கீங்க, ஸ்கூல் வந்து 2021 முடிச்சதுக்கு நான் 2020 முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சில மைன்யூட்டான ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகாது. இல்லை மேம், எனக்கு வந்து நிறைய அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன பண்றீங்கன்னா நீங்க திருப்பி போய் ஃப்ரெஷ்ஷா அதே லாகின் அந்த லிங்க்ல போய் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஓபன் பண்ணி கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து நீங்க என்டர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதே கொடுங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் இதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன நீங்க கொடுத்துருந்தீங்களோ அதை நீங்க கொடுக்க கூடாது. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து வேற இருக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பரும் வேற இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க மொபைல் நம்பர் உங்க வீட்டு உங்க அம்மாவுடையதோ அப்பாவுடையதோ யாரோடையதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி இல்லாம வேற கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல மோர் தென் ஒன் அப்ளிகேஷனுக்கு போகாது, ரிஜெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும். நீங்க திருப்பி திருப்பி வேற மொபைல் நம்பர் வேற ரிஜிஸ்டர் வேற மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். ஸோ நீங்க ரொம்ப மிஸ்டேக் விட்டுருக்கேன் எனக்கு மாத்தியே ஆகணும் அப்படின்னு நிறைய ஃபியூ மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகாது, நிறைய தப்பு விட்டுருக்கேன், என்னுடைய 12th மார்க்ஸ் கூட தப்பா பண்ணியிருக்கேன், என்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்க ரொம்ப கரெக்ட்
கரெக்டாக நிதானமாக டிப்ளமேட்டிக்காக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் திருப்பி சொல்கிறேன், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் வேற கொடுங்க, முதல்ல கொடுத்தது கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். இதுலேயும் தப்பு விட்டு சப்மிட் பண்ணி தப்பு விட்டீங்கன்னா திருப்பிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீல்ட் அப்ளிகேஷனில் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் மெயினாக இந்த கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்ததுல இதில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அதோடைய காஸ்ட் நேமும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனில் யார் முதல்ல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன மாவட்டம் கொடுத்துருக்காங்க என்ன வட்டம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இசிங் அத்தாரிட்டி யார் இது கொடுத்ததுன்னா ரீஜனல் டிபியூட்டி தாசில்தார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்பர் இருக்கும், அதே மாதிரி எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்லாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எக்ஸ்பைரியே ஆகாதுங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு தடவை தான் கொடுப்பாங்க, அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ். இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து வராது. ஸோ பேமெண்ட் டீடைல்ஸ் எனக்கு வரல மேம், அப்படின் என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து வரலங்கிறதுனால ரிஜெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து பே பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நில், நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. அடுத்த கரெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து சிக்ஸ்த்து டு ஒரு எயித்து வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் மேம், அதுக்கப்புறம் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தா அதுக்கு எஸ் கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துருந்த ரெண்டுமே கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் நீங்கள் படிச்சிருந்தேன்னா ரெண்டுக்குமே எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே கேட்குற காலமில் நீங்கள் கரெக்டாக அதை ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்கூல் டைப் பற்றியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கவர்மெண்ட்னு ஃபில் பண்ணுங்கள், செல்ஃப் ஃபைனான்சிங் மெட்ரிகுலேஷன் படித்தா செல்ஃப் ஃபைனான்சிங், சிபிஎஸ்இ போர்டுனா சிபிஎஸ்இ போர்டு, அல்லது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருந்தால் அது ஃபுல்லி எய்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் டைப்பை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸர்வீஸ்மென், ஆர்த்தோபீடியாக்ளே. நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் காலம் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில். இதோடைய நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸை. நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாஸில் வந்து இந்த அனெக்ஷர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கிறீங்கன்னா அதுக்குரிய அனெக்ஷரில் நீங்கள் வந்து சைன் வாங்கி நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி ஆர்த்தோபீடியாக்ளே ஃபிசிக்கலி சேஞ்சாக இருந்தீங்கன்னா இந்த அனெக்ஷரை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். இந்த என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொரியர் பண்ணினாதான் உங்களை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் நீங்கள் கன்வெர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்காது, இன் பர்சன், நேரடியாக இன் பர்சனாக நீங்கள் போய் தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னென்ன டவுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரூப் கோடு வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுடைய குரூப் கோடுடைய கன்ஃபர்மேஷனுக்கு உங்களுடைய 12th மார்க் ஷீட் எடுங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே குரூப் கோட் அண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த குரூப் கோட் பார்த்தீங்கன்னா 2503 மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், அந்த இடத்துல நீங்கள் 2503 நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஈக்குவலண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் மேலே இருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டேப்லேயே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, இந்த மார்க்ஸ் ஒப்டைன்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். டெசிமல் பாயிண்ட்டோட என்டர் பண்ணலாமா அல்லது ஹோலாக என்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெசிமல் பாயிண்ட்டோட தான் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ என்ன இருக்குதோ உங்கள் மார்க் ஷீட்டில் டெசிமல் பாயிண்ட்டோட இருந்துச்சுன்னா டெசிமல் பாயிண்ட்டாகவே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆனுவல் இன்கம் பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்காக. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், பட் எல்லாமே ஒரு வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து எல்லா ஆன்சர்ஸுமே இதில் கிடைக்கும். இது வந்து நான் சாதாரணமாக என்னுடைய நாலேஜ் மட்டும்
வச்சு வந்து நான் அப்லோட் பண்ணல. இங்க நான் வந்து அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். நிறைய பேருக்கிட்ட இந்த டவுட்ஸ் எல்லாமே கேட்டுதான் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். போன வருஷம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் திவான் சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய பேர்ட்ட கேட்டுதான் இது எல்லாமே, அண்ட் ஆல்சோ நானும் சில இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு, ஒவ்வொரு ஆன்சருமே வேல்யூபிளானது. அடுத்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட், உங்க வீட்டில் நீங்க கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ல வந்து நீங்க வந்து இதோட இந்த பிரிண்ட் அவுட்டோட நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணி நீங்க அனுப்பணும். இப்போ இருக்கிற இந்த டைம் பீயிங்க்கு அந்த அனெக்ஷரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் கவுன்சிலிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ், மெடிக்கல் காலேஜில் வந்து சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணி இசேவால போய் அப்ளை பண்ணி ஒரிஜினல் வந்து நீங்க அங்கே சப்மிட் பண்ணியே ஆகணும். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல கூட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போட்டோ அண்ட் சிக்னேச்சர். இந்த பேஜ்ல நிறைய பேர் பேனிக் ஆயிட்டீங்க. மேம் எனக்கு வந்து போட்டோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன், பட் ஆனா வந்து எனக்கு கடைசியா பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது வந்து எனக்கு போட்டோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரிவியூவில் பார்த்தா தெரியும் போட்டோ வந்திருக்காது, யாருக்குமே வராதுங்க. ஸோ நீங்கள் அதுக்காக பேனிக் ஆகாதீங்க. இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். உங்கள் கையில் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாஸ்போர்ட் சைஸை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கடைசியாக நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறது. இந்த ப்ரிவியூவில் தான் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த எடிட் அப்ளிகேஷனுக்கு போய் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சப்மிட்டட் கொடுத்துட்டோம், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் ஹார்ட் காப்பி. ஓகே, ஃபைனலாக நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டோம், செலெக்ஷன் கமிட்டிக்கு போயிடுச்சு, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட். ஸோ இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இந்த டவுன்லோட் அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். ஸோ திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ப்ரிவியூ பார்க்கும்போது எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது வரலான்னு சொல்கிறீங்களா, வராது, எல்லாருக்கும் இப்படி தான் வரும். நீங்கள் தான் உங்களோட கையில் இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஹார்ட் காப்பி. ஸோ இதோட இன்னொரு இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். எல்லா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஜெராக்ஸ் காப்பி, டிசி, 10th, 11th, 12th மார்க் ஷீட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இந்த 11th மார்க் ஷீட் இல்லை சிபிசி போடுக்குன்னா நீங்கள் என்க்ளோஸ் பண்ண அவசியம் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, தென் ப்ரூஃப் ஆஃப் நீங்கள் 6th to 12th எந்த ஸ்கூலில் படிச்சீங்கிற சர்டிஃபிகேட், அதுக்கு பேர் தான் போனோஃபைட் சர்டிஃபிகேட். இந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் கேட்குறீங்க, இது மஸ்டானே? எஸ் அஃப்கோர்ஸ், இது வந்து மஸ்ட். அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா இப்போ அந்த டைம் பீயிங்கில் அங்கே மென்ஷன் பண்ண ப்ராஸ்பெக்டர்ஸில் மென்ஷன் பண்ண அனெக்ஷரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது, நீங்க வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதுக்கடுத்து இந்த பேரண்ட் சர்டிபிகேட், நிறைய பேர் இந்த பேரண்ட் சர்டிபிகேட் பத்தி நிறைய டவுட்ஸ் போயிட்டே இருக்குது. பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இந்த நாலு ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் அப்பாவோடையது அல்லது உங்கள் அம்மாவோடைய ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது ரெண்டுமே மஸ்ட், இங்கே ஆஸ்ட்ரிக் போட்டிருக்காங்க, இது ரெண்டுமே மஸ்ட். நிறைய பேர் இதை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க எங்ககிட்ட, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
உங்க வீட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்போஸ் உங்க பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா நீங்க இமீடியட்டா இருக்கிற உங்க ஊர்ல இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போய் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்க அப்பாவுக்கு வேணும், யாராவது ஒருத்தவங்களுக்கு வாங்கினா போதும், உங்க அப்பாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ வாங்கினா போதும், அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாவே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், உங்க அப்பா அம்மாவுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ல கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. அதை எடுத்துட்டு போய் நீங்க வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஈஸியாவே வந்துடும். ஸோ இதுல வந்து அவங்க சொன்னது வந்து பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ல ஆதார், கம்யூனிட்டி, டிசி, பர்த் சர்டிஃபிகேட், ஸ்டடி சர்டிஃபிகேட் அல்லது நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர்ஸ் இதில் வந்து முக்கியமாக இந்த ரெண்டை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டுடைய டிசி எடுத்துட்டு உங்கள் அம்மா பேரண்ட்ஸுடைய உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் இருக்கிற தாசில்தாரை நீங்கள் அப்ரோச் பண்ணாலே கண்டிப்பாக அவங்க வந்து கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அனுப்பணும். இந்த சர்டிஃபிகேட்ஸில் இன்னொரு நான் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் பேக் பேஜ்லேயும் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸில் எல்லையாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் ஏதாவது இருந்துச்சு மேட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடுமே எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாத்துலேயுமே அட்டஸ்டேஷன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அட்டஸ்டேஷன்னா கிரீன் கலர் இங்கில் சைன் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே நீங்கள் கிரீன் கலர் இங்கில் சைன் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்பணும்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபர் சைட். ஸோ அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் இந்த ஹார்ட் காப்பியோடு நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதோட சேர்த்தே நீங்கள் ஒரு டெக்ளரேஷன் லெட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே நீங்கள் சைன் பண்ணணும். இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட்டை நீங்கள் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் வந்து இதில் சைன் பண்ணணும். பேரண்ட் வந்து இதுல சைன் பண்ணனும். பிளேஸ் அண்ட் டேட்டா வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் சைன் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் A4 ஷீட் கொரியர் ஷீட்ல வந்து நீங்க கொரியர் பண்ணனும். இந்த கொரியர் பண்றதுடைய டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த கொரியர் எப்படி பண்ணனும்ங்கற டெமோ வீடியோ வந்து நான் ஈவினிங் குள்ள போட்டுறேன். சோ இந்த கொரியர் வந்து இதுல கேட்ட அந்த டவுட் என்னன்னா, மேம் நான் வந்து சென்னையில தான் இருக்கறேன், எனக்கு கீழ்பாக்கத்து பக்கம் தான், நான் போய் நேராவே கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து கீழ்பாக்கத்துக்கு பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, ரொம்ப நியர்பையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நேர்ல எல்லாம் போய் கொடுக்க கூடாது. நீங்க ஸ்பீட் போஸ்ட்லயோ கொரியர்லயோ தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அனுப்பணும். சோ இந்த கொரியர் A4 ஷீட் மேலதான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி அனுப்பணும். இந்த கொரியர் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து நான் ஈவினிங் கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சோ இதுதான் இன்ஃபர்மேஷன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சோ இன்னமும் நீங்க அப்ளிகேஷன்ல என்ன சப்மிட் கொடுக்கல மேம் அப்படின்னு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்னெல்லாம் மிஸ்டேக் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்ல மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. இது கொஞ்சம் லெந்தியான வீடியோ தான். ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு இன்ஃபார்மேட்டிவான டீட்டெயில்ஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு எப்படி கொரியர் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.